பணத்தோட அருமை எனக்கு நல்லா தெரியும். நானும் எங்க அம்மாவும் அவ்வளோ பட்டிருக்கோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பம்பரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பம்பர் பணம் போட்டு காமிச்சாங்க. ரொம்ப அருமையா இருந்திருக்கு, வேற லெவல்ல இருந்தது. ஸோ அந்த படத்தோட கதை சுருக்கம் மற்றும் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமெடிக்கு நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, பழைய ஜோக்கு தங்கத்துறை நடிச்சிருக்காங்க. சோ காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு மக்களே. அங்கதான் போய்கிட்டு இருக்கேன், கையில கிடைச்சவங்கள சந்திக்க. என்னல சத்தரும் ஆவிய போடணும்ல. நல்ல படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தோம் அப்படின்னா இது இவருக்கு முதல் படம்னே சொல்ல முடியாது. கண்டிப்பா இயக்குனர் வந்து செல்வகுமார் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகா டைரக்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. புலிப்பாண்டி, உங்க எல்லார் நல்லதுக்கும் சொல்லுதேன், ஒரு கொலை பண்ணணும். இந்த படம் வேதா ப்ரொடக்ஷனோட முதல் படம். அவர் தயாரிப்பாளர் தியாகராஜன் அவர்கள். இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்காங்க, அது வேற லெவலா அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மக்களே. அவர் தான் நம்ம ஹரீஷ் பேரடி. நம்ம விக்ரம் வேதா படத்துல வந்த வில்லன் தான் அவரு. ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாரு. கிளைமேக்ஸ் ஹைலைட் மட்டும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்ம 96 இசையமைத்த கோவிந்த் வசந்தா அவர்கள். அது மட்டும் இல்லை, பாடல் வரிகள் எழுதினவர் நம்ம கார்த்திக் நேதா. 96 கூட அவர் தான் எழுதியிருக்காரு மக்களே. ரொம்ப நல்ல பாட்டு, பாடல் வரிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. சிறுபட்ட சிரிப்படகி சந்தைக்கு மந்தைக்கு போனா மாப்புள மைனர் மக்கா பறந்து பொண்ணு வயதில் ஓரகத்தி காதமாடும் ஒரு கூண்டும் கட போடும் கேரளமும் தமிழ்நாடும் ஒன்னா வந்தாடும். மக்களே, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம புலிப்பாண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ரொம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, தூத்துக்குடிக்குள்ள நல்லா ரவுடிசம்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கூட ஒரு 4-5 பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு அவர் வந்து காசுக்காக தேடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஒரு போலீஸ் தான் வந்து சொல்லுவாரு, ஒரு கொலை பண்ணணும், கொலை பண்ணுனா நீ செட்டில் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாரு. அதை நினைச்சு அதை யோசிச்சுட்டே இருக்கிறப்பதான் நம்ம சிவானி நாராயணன் கதைக்குள்ள என்டர் ஆகுறாங்க மக்களே. சிவானி நாராயணன், இவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே லைட்டா உரசல்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம ஆள்கிட்ட காசு இல்லை, ஸோ பொண்ணை கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போய்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல இவரை எப்படியாவது நம்ம ஹீரோவை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சபரிமலைக்கு மாலை போட வச்சிருவாங்க அவங்க அம்மா. ஸோ அதனால அவரு ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்தாரு. ஸோ அது கொஞ்ச நேரம் கதையில போகும் மக்களே. ரொம்ப நல்லா ஒரு நல்லா இருக்கும் மக்கள். அம்மாவின் கால் தொட்டு பம்பாவின் வீரத்தில் பாவங்கள் போகின்ற திரு பயணமே. அடுத்ததா நம்ம ஹீரோ எப்படி சபரிமலைக்கு போறாரு, அங்க என்ன நடக்குது, இது எல்லாமே நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் பாட்டு மக்களே. இதுல ஜிபி முத்துவோட காமெடி, பழைய ஜோக்கு தங்கத்துறை காமெடி எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கதை களமா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது மக்களே. பேசாம தொழில விட்டுட்டு திருச்செந்தூர் கோயில போய் பிச்சை எடுக்கலாம் போல இருக்கு. அதுவும் நல்ல வருமானம் தானே, பணமே தருவேன். சோ நம்ம படத்துக்கான கதையே இனிமேதான் வரப்போகுது, லாட்டரி. புலிப்பாண்டி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சபரிமலையில போய் ஒரு இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு பாய் கிட்ட போய் லாட்ரி வாங்குறாரு. அந்த லாட்ரி இவருக்கு அடிச்சிரும், ஆனா இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் இந்த கதையோட சுருக்க மக்களே. ரொம்ப ஒரு யாரு கொண்டு போய் கொடுக்குறா, எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்கள் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படம். அம்பர் எனக்கு அடிக்குமா? உங்களுக்கு பாகு இருந்தா அடிச்சு. சபரிமலை போன இடத்துல இவருக்கு லாட்டரி வந்து அடிச்சிரும் மக்களே, பம்பர் அடிச்சிரும் அவருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த பம்பர் அடிச்சிரும், ஆனா இவர் டிக்கெட்டை மிஸ் பண்ணிடுவாரு. அந்த இஸ்மாயில் பாய் அந்த டிக்கெட்டை எடுத்து பார்த்துருவாங்க, எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டுக்கு 10 கோடி வந்து பம்பர் அடிச்சிரும் மக்களே. 10 கோடியோட லாட்டரி
அல்லாஹ் பொறுக்கட்டும். அல்லாஹ் பொறுக்கட்டும். நம்ம புலிப்பாண்டி கையில சேருதா இல்லையா? இப்ப இஸ்மாயில் கையில இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் அவர் கொண்டு போய் கொடுக்க போறப்ப அவர் படக்கூடிய கஷ்டங்கள், அது மட்டும் இல்ல மக்களே, இந்த நேரம் பார்த்து இஸ்மாயில் பாயோட பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்காரு, அவர் கையில காசே கிடையாது. சோ என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரையும் தாண்டி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் அவர் வந்து தடை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அவர் பையன், ஒரு பக்கம் அவங்க குடும்பம், ஒரு பக்கம் புலிப்பாண்டிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் புலிப்பாண்டியோட நண்பர்கள் அவரை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் போய் ஒரு வழியா புலிப்பாண்டி கையில சேருமா சேராதா அப்படின்னு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா அந்த கதை போய்கிட்டே இருக்கு. சோ ஹரிஷ் பேராடி வேற லெவல் ஆக்டிங் மக்களே. பணம், பணத்துக்காக யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த கதையில தெளிவா பார்க்கலாம் மக்களே. அவரோட பையன் இஸ்மாயில் பாயோட பையனே அவரை கொலை பண்ண போனாரு, கூட நம்ம புலிப்பாண்டி கூட இருக்கிற நண்பர்கள் அவனை எப்படி கொலை பண்ணலாம்னு யோசிச்சாரு. எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு போலீஸ்காரன் அந்த பணத்துக்காக என்னென்ன பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த கதையில வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க மக்களே. ஃபைனலா இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் வருது, இப்படி ஒரு படம் பாக்குறோம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட நம்ம வெளியே வரலாம் மக்களே. சூப்பரா இருக்கு. என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிய, ரெண்டு பேரும் வெட்டி பொங்க வச்சிருவேன். படம் ரொம்ப அருமையா இருக்கு மக்களே, அதனால ஜூலை 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட, முக்கியமா நம்ம பசங்களை, சின்ன பசங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்க வைங்க. சில பேருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தாலே மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும், ஓகே இந்த மாதிரி மனுஷங்கள் இருக்காங்க அப்படிங்கறது தோணும் மக்களே. அதனால கண்டிப்பா எல்லாரும் ஜூலை 7ஆம் தேதி பம்பர் படம் பாருங்க. வாழ்த்துக்கள் மக்களே. பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு சார். பெருசாகட்டியா, அப்பதானே லத்தி சார்ஜ் பண்ண முடியும். ஒரு அறம் சார்ந்த கதை, அழகான குணச்சித்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அருமையா பம்பர், ஒரு லாட்டரியை பேஸ் பண்ணி இவ்வளவு அழகான கதைக்களம் ரொம்ப நல்லா இருந்தது. சோ இந்த வருடத்துக்கான ஒரு வெற்றி படமா அமையட்டும். பம்பர் பாக்குறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையிலையும் பம்பர் அடிக்கட்டும் மக்களே. வாழ்க வளமுடன், வளர்க செழிப்புடன். நன்றி. பம்பர் எனக்கு அடிக்குமா? உங்களுக்கு பாகு இருந்தா அடிச்சு.